உங்கள் கனவுகளுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படின்னு ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்கள் கனவுக்கான பலன்களை தெரிந்து கொள்வது அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதே மொபைல் நம்பரில் கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான டீட்டெயில் என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பசுமாடு இறந்தது போல் கனவு வந்தால் என்ன பலன்? நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது பசுமாடு இறந்து போகிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எதிர்காலம் சார்ந்த புதிய முதலீடு ஏதாவது போடுற மாதிரி இருந்தாலோ, அல்லது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலோ, இல்லது பார்ட்னர்ஷிப் மூலயமா நீங்கள் தொழிலப்படுத்தலாம் அப்படின்னு எண்ணத்தில் இருந்தாலும் அதை வந்து இப்போதைக்கு தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. அதை வந்து நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்து இப்போ ஓகே அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் முன்னெச்சரிக்கையாக கனவு மூலயமா வந்து இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பின்னாடி சில பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் எடுக்கிற முடிவுனால, அதனால் இந்த முடிவு எடுக்க வேண்டாம், தள்ளி போடுங்க அப்படின்னு உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுது, அறிவுறுத்துது. அதுக்கு தான் இந்த மாதிரி வர்றதுக்கு கனவு வர்றதுக்கு